ஃபேஷனாக சுகம் கூட வர அகாடமி. இன்னும் நம்ம குவாலிட்டியில் ரெண்டாவது கிளாஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எப்படி வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து உருவாகிறது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பாலிட்டினா அந்த கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கப்பட்ட புத்தகத்துடைய முகவுரையை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முகவுரைனா என்ன சார்? பிரியாம்பல், அதுதான் டாபிக் உடைய பெயர். ஓகேடா, எப்படி நம்ம ஒரு புத்தகத்தை, ஓகேடா, இப்போ ஒரு ஏதோ ஒரு நாவலோ இருக்கட்டும், ஓகேடா, ஒரு உண்மையான சம்பவத்தை எழுதி வைக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கட்டும், ஓகே, ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அது நாவல், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை புக்ஸ்ல, புக்ஸ் ஹாபியா படிக்கிறவங்க நிறைய பேர் தெரியும், ஓகேடா. அப்ப அந்த மொத்த புத்தகத்தையும் ஒரு சிங்கிள் பேஜ், சரியா, அதாவது ஒரு சிங்கிள் பேஜ்ல அந்த மொத்த புத்தகமும் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்க. நீங்க பெரிய பெரிய புத்தகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா, அந்த 200-400 பக்கத்துல என்ன இருக்குதோ அதை ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து முகவுரை, பிரியாம்பிள், முன்னுரை, எப்படினாலும் சொல்லுவாங்க, ஓகேங்களா, முகவுரை, முன்னுரை, ஓகேங்களா, இன்ட்ரடக்ஷன் டு கான்ஸ்டியூஷன் எதுனாலும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுதான் நம்ம இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அப்படி ஒரு மிகப்பெரிய புத்தகம், ஓகேங்களா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டேட்ல நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் 130 கோடி மக்களை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குது, ஓகேங்களா. மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லுவாங்க, உலகத்திலேயே அமெரிக்காதான் மிக பழமையான ஜனநாயக நாடுன்னு சொல்லுவாங்க, மக்களாட்சி நாடு. நம்ம இந்தியா நடக்கக்கூடிய எலெக்ஷன், இப்ப நடந்த எலெக்ஷன் தான் மிகப்பெரிய டேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. இவ்வளவு கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய ஒரே நாடுனா அது இந்தியா தான். அப்ப அந்த மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பா இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த கான்ஸ்டியூஷனை முகவுரையை பத்தி பார்க்க போறோம். என்ன சார் முகவுரைனா, என்ன இதுக்கு சொல்ல போறீங்க அப்படி கிடையாது. இதுலயும் நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது, ஓகே. என்ன வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த முகவுரை என்னைக்காவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, அந்த முகவுரை தொடர்பான வழக்குகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், சரிங்களா, ரைட்டா. கொஞ்சம் இது நம்ம ஸ்லைடு இருக்கும், இன்னும் கொஞ்சம் இது லாஸ்ட்ல கொஞ்சம் பாட்டு மட்டும் நான் எழுதி போட்டு சொல்லிடுவேன், ஓகேங்களா. சரி, பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போயிட்டு இமேஜ் தேடினீங்கனாலே இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா. இதுல வந்து என்னுடைய ஒரு அனுபவத்தை, ஒரு முக்கியமான அனுபவம், நான் கேட்டு வியந்த ஒரு அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க சென்னையில படிச்சுட்டு இருக்கும் போது, இப்ப நான் வந்து ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்த, ஓகேங்களா, எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டாஃப், ஒரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதான் அவங்க தான் வந்து அந்த இன்ஸ்டியூட்லேயே ஒரு ஹெட் ஃபேக்கல்ட்டி, ஓகேங்களா, சென்னையில். அப்போ அது நான் படிச்சுட்டு இருக்க வேலையில் அவர் சொன்னாங்க, ஓகேங்களா, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இன்டர்வியூ வந்து ஒரு முக்கிய பங்கு, அந்த இன்டர்வியூ தான் உனக்கு வேலை கிடைக்கிதா கிடைக்கிறதா டிட்டர்மைன் பண்ண போகிறது. அதே மாதிரி நீ ஐஏஎஸ் வாங்க போறையா, ஐபிஎஸ் வாங்க போறையா, ஐஎஃப்எஸ் வாங்க போறையா, சாதாரண சர்வீஸ் வாங்க போறையாங்கிறது முடிவு பண்ணக்கூடிய அந்த இன்டர்வியூ தான். அப்படிப்பட்ட இன்டர்வியூவில் ஒரு பையனுக்கு அந்த இன்டர்வியூயர், இந்த இன்டர்வியூ பேனல் வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள், ஓகேடா, அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நீங்கள் எலிஜிபிள் ஆகக்கூடிய ஓரளவுக்கு சராசரிக்கு மேலே அபோவ் ஆவரேஜ் மார்க்கை வந்து நாங்கள் என்ட்ரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூயர் அந்த இன்டர்வியூ வந்த பையன்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பிரியாம்பிளை நம்ம மனப்பாடமாக சொல்லணும். பகவத்கீதையை படிக்கிறோம், எதை எதையோ படிக்கிறோம், தமிழ் படத்தை சொல்ற மாதிரி பைபிள் படிக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இந்திய சிட்டிசனா கான்ஸ்டியூஷன் படிக்கணும், கான்ஸ்டியூஷனை படிக்கிறையோ இல்லையோ பிரியாம்பிளை படிச்சு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அப்ப பிரியாம்பிள இந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. மொத்தமா எடுத்து பார்த்தா ஒரு 20 வரி இருக்கும், ஓகேங்களா, ஒரு 70-80 வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை அப்படியே மனப்பாடமா சொல்ற அளவுக்கு இருக்கணும். அப்படி தெரியுனா கூட பரவாயில்ல. நம்ம எக்ஸாமினேஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, முகவுரை எந்த வார்த்தையை கொண்டு துவங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதே பாருங்க, அதுதான் இந்த இமேஜை கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, வி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் நம்மளுடைய முகவுரை துவங்குது. 20 தடவையும் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஓகே, புரியுதா சொல்றது. அப்போ கொஸ்டினை டிஸ்டர் எப்படி கேட்கலாம், அப்போ நம்மளுடைய முகவுரை எப்படி துவங்குறது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு இந்த பாயிண்ட், சொன்ன பாயிண்ட் நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படியே கடந்து போயிருப்போம். இந்த இமேஜ் கூட ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஓகேடா. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஓகேடா, ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வார்த்தை வருது. சரி, இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க இன்னொரு வார்த்தை. அது கீழே இந்த ரெண்டு வரி கீழே ஒரு 5 வார்த்தை சேர்த்திருக்காங்க, அதை கவனிச்சு 5 வார்த்தை சேர்த்திருக்காங்க. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஓகேங்களா, இறையாண்மை, ஓகேங்களா, சம தர்மம், சமய சார்பின்மை, செக்யூலர், டெமோக்ராட்டிக், குடியரசு, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, ரிபப்ளிக், குடியரசு, ஓகேங்களா. அப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நம்ம உள்ள ரீதியில படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 5 வார்த்தை, மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்குப்பா, 5 வார்த்தை. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல எத்தனை தான் இருந்தது அப்படின்னா, இந்த செக்யூலர் சோசியலிஸ்ட் வார்த்தைகள்ல 3 வார்த்தை தான் இருந்தது. ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஏற்றும் பொழுது
மூணு வார்த்தைதான் இருந்தது. என்னதான் சாவரின் இருந்தது, டெமோக்ராட்டிக் இருந்தது, ரிபப்ளிக் இருந்தது. ஓகேங்களா? இந்த சோசியலிஸ்டும் செக்யூலர் வார்த்தை நம்ம அப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணோம், பிளஸ் டூ இன்க்ரீஸ் பண்ணோம். எப்போ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 1976 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தத்துல 1976 நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம், மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வார்த்தை, எந்த ரெண்டு வார்த்தை, சோசியலிஸ்ட் செக்யூலர், அந்த ரெண்டு வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ அடுத்து சோசியலிஸ்ட், அடுத்து செக்யூலர், அடுத்து டெமோக்ராட்டிக், அடுத்து ரிபப்ளிக். ஓகேங்களா? இது எல்லாரும் ஷார்ட் கட் தெரியும். அது அப்படி நடக்குது, அது அப்படி நடக்கும் வராது. ஓகேங்களா? ரிவர்ஸா இருக்கு. எஸ்ஓ எஸ்ஓ அப்புறம் எஸ்இசி, அடுத்து டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் லாஸ்ட். ஓகேங்களா? இது நீ வரிசை கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வார்த்தை இருக்குது, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்டிஸ்னா நீதி, லிபர்ட்டினா சுதந்திரம், ஈக்வாலிட்டி அப்படின்னா சமத்துவம், ஃப்ரட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஓகே, இதெல்லாம் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு நம்ம எடுத்து ஏற்றுக்கொண்டோம், ஓகே, அடாப்டட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவுரை, இந்திய அரசியலமைப்பின் ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே நான் அதான் சொன்னேன். ஒரு 200-300 புத்தகத்துடைய ஒரே பேஜ் தான் முன்னுரை சொல்லுவோம். அதே மாதிரி தான் கான்ஸ்டிடியூஷன், 25 பார்ட்ஸ், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 460-க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ், விதிகள். எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் அவ்வளவு பெரிய புக் இருக்கோ அதான் ஒரு சிங்கிள் பேஜில் கொடுக்குது. அதுதான் இந்த பிரியாம்பிள். ஓகேங்களா? பார்க்கலாமா? அமெரிக்க அரசியலமைப்பு முகவரை கொண்டு தொடங்கும் இந்திய முதல் அரசியலமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா வந்து நிறைய விஷயத்தை வந்து வெளிநாடுகள் இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பிரியாம்பிள் கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் வச்சிருந்தாங்க. அமெரிக்கா நமக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லையும் பிரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதுல இருந்தா நம்மளும் அதே மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த முகவரை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்செக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த முகவரை எதை பேஸ் பண்ணி இருக்குது, அப்செக்டிவ், அதாவது இந்தியாவின் முதல் பிரதமர், முன்னாள் விடுதலை போராட்ட வீரர் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த தீர்மானத்தின் நோக்கம், தீர்மான நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்செக்டிவ், ஓகேங்களா? அப்செக்டிவ் ரிசல்யூஷன், அதன் அடிப்படையாக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த முகவுரை. ஓகே, கேள்வி கேட்கலாம், இதை கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? அப்செக்டிவ் ரிசல்யூஷன் தான் வந்து முகவுரையுடைய பேசிக் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. நம்ம பிரியாம்பிள் ஒரு பேஜ் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஒரு பேஜ் இருக்கிற கான்செப்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழாக்கத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்க தமிழ்ல இருக்கிறவங்க அதுலேயே அது வந்து நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சிடும். தமிழ் இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாம் இந்தியாவின் மக்கள், ஓகே, இறையாண்மை மிக்க, மதச்சார்பற்ற, சமத்துவ, ஜனநாயக குடியரசுக்குள் இந்தியாவை கட்டமைப்பதற்கும் தீர்வு காண்பதற்கும் இவற்றை அனைத்தும் குடிமக்களும் பெறுவதற்கும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரியாமலுடைய தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து முகவுரையின் முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்றோம். என்னப்பா முகவுரையின் முக்கிய அம்சம் என்ன சார்? முகவுரையின் முக்கிய அம்சம் அப்படின்னா, இந்த முகவுரையுடைய பேசிக் ஃபியூச்சரே இதுதான். ஓகே, ஃபியூச்சர்ஸ். ஓகே, அதுவே இதுதான். அதான் பாக்குறோம். பாருங்க,
நம்ம அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிடுச்சு. நம்ம அதுலயே இருந்தது இந்த டேட் இருந்தது அதுதான். ஓகே, அப்போ நீங்க ஒரு ரெண்டு டேட் வந்து மூணு டேட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன டேட்டு, அது நமக்கு சித்தாரம் மறக்காது. ஏன் அப்படின்னா நீங்க நம்ம சாக்லேட் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு ஹாலிடேவா கொண்டாடணும். ஓகே, அதுதான் மறக்காது. ஓகேனா குடியரசு தினமும் மறக்காது, ரிபப்ளிக் டே. ஆனா இந்த டே வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து நம்ம எந்த பெரிய லெவல் கொண்டாட போனது கிடையாது. ஆனா இது ஒரு டேவா வந்து ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க. என்ன டே அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லுவோம். தேசிய சட்ட தினம் அப்படின்னா தேசிய அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த டே நவம்பர் 26 ஒவ்வொரு வருடமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம அரசியலமைப்பின் சட்டத்தின் முகவுரை இரண்டு நோக்கங்களை விளக்குகிறது. என்ன நோக்கம்னா பாருங்க, அரசியலமைப்பு சட்ட அதிகாரத்தின் மூலாதாரத்தை குறிப்பிடுகிறது. மொத்தமா நம்மளோட அரசியலமைப்பு என்னமோ அதை பேசிக்க சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவவும் மற்றும் மேம்படுத்தவும் உள்ள நோக்கங்களை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. அதை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுது, டீட்டெயில்டா எலாபரேட் பண்ணுது. அதுதான் சொல்றாங்க நம்மளுடைய அரசியலமைப்புடைய முக்கிய அம்சமாக இரண்டாவது பாயிண்ட். ஓகேயா. இப்ப நம்ம சொன்னோம்ல ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா டீட்டெயில் நம்ம பேசணும். ஓகேயா. அதுல முதல் வார்த்தை இறையாண்மை அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. என்னப்பா இறையாண்மை அப்படின்னா சாவரேன். ஓகேங்களா. இப்போ 1947 முன்னாடி இந்தியா இறையாண்மை நாடா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா. 1947 முன்னாடி இந்தியா இறையாண்மை மிக்க நாடானா கிடையாது. இன்னைக்கு இறையாண்மை மிக்க நாடா? ஆமாம், இறையாண்மை மிக்க நாடா. அப்போ இறையாண்மை என்ன சார் என்னன்னா, எனக்கு கீழே யாரும் கிடையாது, நான் எந்த கண்ட்ரியும் கட்டுப்படுத்தி வைக்கல, எனக்கு மேலேயும் யாரும் கிடையாது. இதுதான் சிம்பிள் விளக்கம். ஓகேங்களா. படிப்பதை புரிஞ்சு பிடிச்சிக்கோ. ஓகே, எனக்கு மேல. ஓகேங்களா. என்னைய கண்ட்ரோல் பண்ற மாதிரி எந்த ஒரு கண்ட்ரியும் எனக்கு கிடையாது. இந்தியாவுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஓகே, இந்தியாவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்தியா இதுக்கு மாதிரி பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது அந்த மாதிரி இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் இறையாண்மை, சாவரின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பாருங்க, இறையாண்மை நாடாக இந்தியா இருப்பதால் எந்த ஒரு வெளிநாட்டின் பகுதியையும் அதன் நலன் கருதி அப்பகுதியை பெறாமல் பெறலாம் அல்லது இந்திய பகுதியை கொடுக்கலாம். ஓகேங்களா. இந்தியா நான் சொன்னதே விளக்கம். ஓகேங்களா. என்ன சொல்லப்போம், இந்தியா எங்க கண்ட்ரி கீழே யாரும் கிடையாது, எங்க கண்ட்ரிக்கு மேலே யாரும் கிடையாது. இது என்ன அர்த்தம்னா, சரி சார் எங்களுக்கு உங்க கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா எதுக்காக சார் கச்சத்தீவை கொடுத்தீங்க, இலங்கை எதுக்காக கச்சத்தீவு கொடுத்தீங்க, சரி கச்சத்தீவு எதுக்கு இலங்கையை கொடுத்தீங்க, நீங்க தான் சோதனைகளா இறையாண்மை மிக்க நாடு, அதை யாருடைய கண்ட்ரோல் இல்லை, அப்ப யார் பேச்சை கேட்டு இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்தீங்க அப்படின்னா, இது கச்சத்தீவுங்கிறது எங்களுடைய பகுதி. ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் படி நம்ம பேசுறோம். நம்ம பேசணும்னா அரசியல் ரீதியாக எவ்வளவோ பேசலாம், கச்சத்தீவை கொடுத்தது தப்புதான். ஓகேவா. நீ தப்புங்கிறத சொல்றதுக்கு நம்ம எவ்வளவோ பாயிண்ட் பேசலாம், ஆனா கான்ஸ்டியூஷன் படி பேசணும்னா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதியை இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணா எந்த நாடுக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி மற்ற நாடுகள் விருப்பப்பட்டால் அந்த பகுதியை நம்மளும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு உதாரணம், நமக்கு தமிழ்நாடு நகர்ந்து தெரிஞ்சது கச்சத்தீவை நம்ம கொடுத்துட்டோம். அதாவது அதான் வந்து அரசு ரீதியா சொல்லுவாங்க, கச்சத்தீவை தாரை வார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தாரைனா வார்க்கல, கச்சத்தீவுங்கிற பகுதி ரொம்ப நாளாகவே பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்ட பகுதி. ஓகேங்களா. இது அது இலங்கைக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்டார் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அதிபர் இருந்தாரு, அவர் வந்து ஏதோ அக்ரிமெண்ட் போட்ட மாதிரிதான் பாண்ட காமிச்சிருந்தது. ரொம்ப வருஷமாவே பிரச்சனைக்கு இருந்தது. அதாவது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதிகளை கொடுப்பதற்கு நமக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அதனாலதான் கொடுத்தாங்க இந்திரா காந்தி. ஓகேங்களா. நம்ம தமிழர்களுக்கு அது வஞ்சிக்கப்பட்டதுனா வஞ்சிக்கப்பட்டதுதான். ஓகேவா. அதை நாம இருக்கல, தமிழர்களுக்கு அது எதிரானதுதான். ஆனால் கான்ஸ்டியூஷன்ல அப்படி நம்ம பேசல. ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் நான் பேசுறேன், கான்ஸ்டியூஷன்ல இருக்குது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட இடங்களை எந்த ஒரு சட்டமும் இயற்றாமலே நம்ம மற்றவங்க கொடுக்கலாம். ஆனா பிரச்சனையே இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல சட்டம் போட்டுதான் கொடுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், 100th அமெண்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பேன். ஓகேங்களா. 100th 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 100. ஓகேங்களா. 2015 வந்திருக்கும். ஓகேங்களா. 15-14 இருக்கும். ஓகேங்களா. இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நம்மளும் பங்களாதேஷும் இடத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. நம்ம எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் வந்து பங்களாதேஷ் கண்ட்ரோலில் இருந்தது, பங்களாதேஷ் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தது. இது ரெண்டையும் ஒரு சில பகுதி நிறைய. ஓகே, அது நிறைய கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 மேற்பட்ட பகுதியில் என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. அது நமக்கும் பாதகம் கூடாது, அவங்களுக்கு பாதகம் இல்லாத மாதிரி ரெண்டு பேருக்கு சமமாக இருக்கிற மாதிரி 100th அரசு அமைச்சு. ஏன்னா அதில் வந்து பிரச்சனை கிடையாது, நார்மல் இருக்கக்கூடிய பகுதி, அதனால சட்டம் போட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகே, உதாரணம் சொல்லிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் தெளிவாக உதாரணம் சொல்லி நடத்துறப்பா, நம்ம இறையாண்மை மிக்க நாடாக இருப்பதாலும் எந்த ஒரு வெளிநாட்டின் பகுதியையும் அது நலன் கருதி அப்பகுதியை பெறலாம் அல்லது இந்தியாவை அந்த பகுதியை கொடுக்கலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க,
இந்தியா எந்த நாட்டை சார்ந்தோ அல்லது எந்த நாட்டை அடிமைப்படுத்தவும் அல்ல, அது ஒரு சுதந்திர நாடு. நான் சொல்ற டெபினிஷன் இதுதான், இறையாண்மைக்கான டெபினிஷன், விளக்கம். ஓகேவா, திருப்பியும் சொல்றேன், டெபினிஷன் முக்கியம். இறையாண்மைங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க, அதனால இந்த வார்த்தை இந்த விளக்கத்தை நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா, எந்த நாட்டை நாங்க சார்ந்தது, எந்த நாட்டை நாங்க அடிமைப்படுத்துவது அப்படி சொல்லுறோம். ஓகேங்களா, ஆனா எக்கனாமிக்கலாவும் பொலிட்டிக்கலாவும் ஏதோ இடத்துல நம்ம சார்ந்திருக்கோம். அமெரிக்காவுடைய பேச்சு ஏதோ ஒரு இடங்கள்ல ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோல், ஓகேங்களா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபைட். ஓகேங்களா, அதனால ஈரான் கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப காலமா சொல்லிட்டே இருந்தது, ஒரு கட்டத்துல நம்மளும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்ம சார்ந்தா இருக்கிறோம். ஓகேங்களா, அதைதான் நம்ம மறுக்க கூடாது, முழுவதுமாக நம்ம சார்ந்தது, அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா, ரைட்டு, டெஃபினிஷன் படிச்சு. அடுத்து சுதந்திர சட்டம் 2000 1947 முன் இந்தியா பிரிட்டிஷின் காலனி சார்ந்ததா சொன்னோம்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது. August 15 to 1947 January 26 வரை பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளில் இந்தியா ஒரு டொமினியனாக விளங்கியது. நல்லா கவனிச்சுக்கோப்பா, இந்தியா வந்து இன்னைக்கு டேட்டில் சுதந்திர நாடு ஆயிடுச்சு, ஆனா இந்தியா August 15 to January 26 வரைக்கும் சுதந்திர நாடு, அதாவது இறையாண்மை நாடு கிடையாது. அந்த இடைப்பட்ட கேப்ல அந்த ஒரு 2.5 வருஷத்துல நம்ம எப்படிதான் இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமினியன் அந்தஸ்து பெற்றுதான் இருந்தோம். டொமினியன் அந்தஸ்துனா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல் இருப்போம், நமக்கு தேவையான சட்டத்தை நம்மளே ஏற்றிருப்போம். 26 அப்புறம்தான் இந்தியா இறையாண்மை குடியரசு மக்களாட்சி நாடாக மாறியது. ஓகேங்களா, இப்ப காமன்வெல்த் நாடுக்கு இதுதான் அர்த்தம், டொமினியன் ஸ்டேட்டஸ். அடுத்து 26 பின்பு இந்தியா பிரிட்டிஷ் டொமினியனாக இருப்பதை நிறுத்தி கொண்டது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து பாகிஸ்தான் பிரிட்டிஷ் டொமினியனாக 1956 வரை தொடர்ந்து, இதுதான் நமக்கு பாகிஸ்தானுக்கு வித்தியாசம், யோசிச்சு பேர். ஓகேங்களா, பாகிஸ்தான் வந்து என்னதான் அவங்களுக்கும் August 14 1947 சுதந்திரம் கிடைச்சாலும் அவங்களும் டொமினியன் அந்தஸ்து 56 வரைக்கும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதற்கு மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, மற்றும் அது தன்னுடைய சுய விவகாரங்கள் உள்வெளி தடையின்றி நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, புரியுதா? அப்ப இறையாண்மைங்கிறதுக்கு நீ டெபினிஷன் படிச்சுக்கோ, டொமினியன் எவ்வளவு வருஷம் இருந்தது படிச்சுக்கோ. ஓகே, அடுத்து சமதர்மம், ஓகேங்களா, ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஓகேங்களா, 1977 42வது சட்ட திருத்தத்தின் படி இந்த சமதர்மம் என்ற வார்த்தை சில அரசியல் கொள்கை நெறிமுறையோடு சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, அதாவது இந்தியாவில நிறைய பாலிடிக்ஸ், இந்தியாவுடைய பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து இப்படியெல்லாம் இருக்குமா அப்படி யோசிக்கிற அளவுக்கு இந்தியாவுடைய பொலிட்டிஷியன்ஸ் நடந்துக்குவாங்க, இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் இருக்கும். நேற்று அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிக்குவாங்க, அடுத்த நாள் தோல்ல கையை போட்டு சுத்திக்குவாங்க. இப்ப கூட ஒரு 2 மாசம் வரை கூட பெரிய உதாரணம், பீகார்ல பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார். ஓகேங்களா, இந்தியா கூட்டணி அப்படின்னு பெரிய கூட்டணி அமைச்சு கொண்டு வந்ததே அவர் தான், எதிர்கட்சியான கூட்டணி. சடனா என்ன மாறிட்டாரு, என்ன ராத்திரி என்ன கனவு வந்ததா என்ன அச்சுறுத்தம் தெரியாது, சடனா அடுத்த நாள் என்ன போயிட்டாரு, பிஜேபி கூட போயிட்டாரு. அப்போ இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறதை விட வேற லெவல் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் 1947 75 சொல்லலாம், 1975 வரைக்கும் இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் நிறைய பிரச்சனை இருந்தது. நேரு இருக்கும் போது நிறைய பிரச்சனை சந்திச்சாரு, அது இந்திரா காந்தி டைம்லையும் தொடர்ந்தது. ஓகேங்களா, அது என்னன்னா மதவாத சக்தி வந்து அரசியலை நுழைய பார்த்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அதனால இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை வந்து முதலாளித்துவ நாடாக கருதக்கூடாது, இந்தியா ஒரு சமத்துவ நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுல ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கிடையாது, அப்புறம் தான் சேர்த்துக்கிட்டோம். ஓகே, அதுதான் சொல்றாங்க 1947 to 1942 அடிப்படையில் சமதர்மம் என்ற வார்த்தை சில அரசியல் கொள்கை நெறியோடு சேர்க்கப்பட்டது, ஒரு சில பாலிசி தான் இருந்தது இந்த டைம்ல இருந்த பாலிசி வச்சு. இப்போ நம்ம சோசியலிஸ்ட் கண்ட்ரியா இருக்கிறோமானா, பெயர் அளவுல இருக்கிறோம், ஆனா உண்மையா நம்ம சோசியலிஸ்ட் கண்ட்ரியா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாங்கிறது நீ எக்கனாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் கவர்மெண்டுடைய பாலிசி இப்ப நல்லா நீ படிச்சுக்கிட்டாலும் உனக்கே புரியும். சரியா, ரைட், புரிஞ்சா நீயே கமெண்ட் பண்ணுவேன். ஆமா சார், ரைட். அடுத்து மேலும் 1955 ஆவடி மாநாடு, காங்கிரஸ் ஒவ்வொரு வருஷம் மாநாடு இருக்கும், அதுதான் ஆவடி மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் சமதர்ம முறை அப்படிங்கிற சமூகத்தை வந்து என்ன செஞ்சது, சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஓகே, இதோட கேள்வி கேட்கலாம், ஆவடி கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது, ஆவடியில இந்திய காங்கிரஸ் உடைய சமதர்ம முறை சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற விஷயத்தை நிறைவேற்றியது. ஆனால்
மக்களாட்சி சமத்துவத்தில் கலப்பு பொருளாதாரம் இருக்கும். இந்தியா சமத்துவ முறையை மார்க்சியம் மற்றும் காந்தியின் தத்துவங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, இந்தியா வந்து ஒரு மிக்சடு எக்கனாமிங்கிறதுனால இந்த சமதர்ம கொள்கையை வந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்குதுங்கிறதுனால இதை வந்து சமாளிக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகேவா, அடுத்து 1991 புதிய பொருளாதார கொள்கை தாராளமயமாதது, தனியார் மயமாதது, உலகமயமாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நடைமுறைப்படுத்தினால கொஞ்சம் இந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிவாங்க ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் தான் இந்தியா படிப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளித்துவ நாடாக மாற ஆரம்பிச்சது. அமெரிக்கா மாதிரி இப்போ கொஞ்சம் வேகமாக முதலாளித்துவம் மாறிட்டு இருக்குது. ஓகேங்களா, வேற எதுவும் கிடையாது. அடுத்து மதச்சார்பற்ற நாடு, எப்படி சமத்துவங்கிற வார்த்தையை சேர்த்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த மதச்சார்புற்ற அப்படிங்கிற வார்த்தையும் பின்னாட்களில் சேர்க்கப்பட்டதுதான். சூழல் அரசியல் தான் அந்த காலங்கள்ல 1970களில் இந்த மதம் சார்ந்த கட்சிகள் புதிதாக ஜனதாதளம் அப்படிங்கிற கட்சி புதிதாக உருவாக்கப்பட்டு அரசியல் மதத்தை திணிப்பதற்காக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அந்த நடவடிக்கையை தடுப்பதற்காக இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, இந்தியா ஒரு மதத்தை சார்ந்த நாடு கிடையாது. இந்தியாங்கிறது இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் சேர்ந்த நாடு, இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி நாடு, சொல்லுதான். இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஜூவிஸ் மதம் அவருடைய நாடு அப்படின்னு சொல்லுதான். ஆனால் இந்தியா எந்த மதத்திற்கான நாடுகளும் கிடையாது. ஓகேங்களா, என்னதான் ஹிந்துக்கள் அதிகமா இருந்தாலும் இது ஹிந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்வதற்கான இட கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, கொடுக்கல. ஓகேவா, அதுக்காக தான் செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, அப்போ 1974 உச்ச நீதிமன்றம் மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தையை குறிப்பாக அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை என கூறியதை தொடர்ந்து அது நாளைக்கு பெரிய சர்ச்சையா கூட ஆகலாம்ங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, கூறியதை தொடர்ந்து அரசியலமைப்பை செய்தவர்கள் சரத்தில் 1975 வரை மத சுதந்திரத்தை குறிக்கும் அடிப்படை உரிமைகளை காக்கும் வண்ணம் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பில் சேர்த்தனர். ஓகேங்களா, ஓகே, அந்த டைம்ல தான் மதச்சார்பின்மை இருந்தது. அடுத்து 1976 42 சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, அது வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் கிடையாது. அடுத்து மதச்சார்பின்மை என்பது அரசியலில் இருந்து மதத்தை தனியாக பிரிப்பது. ஓகேங்களா, செக்யூலரிசத்துக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க, என்னப்பா செக்யூலரிசம்னா இந்தியா எந்த நாட்டு எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடாது அப்படி கிடையாது, அரசியலுக்குள்ள மதத்தை கொண்டு வரக்கூடாது, அரசியல் வேறு மதம் வேறு. ஓகேங்களா, அது ஆனா அதே இது இங்கிலாந்து போனீங்கன்னா அங்க அப்படி கிடையாது, சர்ச்சில் போ பாண்டவர் இருப்பார். ஓகேங்களா, சர்ச்சில் வந்து சர்ச்சில் போ பாண்ட கிடையாது, சர்ச்சு ஃபாதர் இருப்பார்ல, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் மத தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அரசியல் கேட்கும், அரசியல்வாதிகள் கேட்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மதச்சார்பின்மை என்னது அரசியல் இருந்து மதத்தை தனியாக பிரிப்பது இங்கிலாந்து அப்படி கிடையாது. அடுத்து அனைத்து மதங்களும் சமமான அந்தஸ்து மற்றும் ஆதரவினை அரசிடம் இருந்து பெறுகிறது, எல்லா மதமும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து பெறுது. ஓகேங்களா, இந்தியாவிற்கு வந்து அரசாங்கத்திற்கு ஒரு மதம் பெரியது ஒரு மதம் சிறியது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்க ஆனா இந்த எண்ணம் கிடையாது அந்தஸ்து. ஓகே, அடுத்து இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. ஆமா, மக்களாட்சி என்றால் என்ன, சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஓகேங்களா, மக்களுக்கே மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆபரே அப்படிங்கிற டெஃபினிஷன் படிச்சிருப்போம். இங்கே அதே தான், ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், மக்களாட்சியில் ரெண்டு வகை இருக்கு. ஓகேங்களா, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. என்ன சொல்றது, அதுக்கு முன்னாடி பாருங்க, மக்களாட்சி அரசியல் முகவரையில் பிரசித்தி பெற்ற இறையாண்மை அடிப்படையாக கொண்டு அறிவுறுத்தப்பட்டது. ஓகேங்களா, இந்தியா விடுதலையாகும் போதே முடிவு பண்ணிட்டோம், நம்ம அமெரிக்கா மாதிரி அதிபராட்சி கிடையாது, நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, மற்ற நாடுகள் மாதிரி நம்ம ஊர்ல அதிபர்கள் கிடையாது, ஒரு மதம் ஆள்வது கிடையாது, நம்ம டெமோக்ரசி நாடு, மக்கள் ஓட்டு போட்டு தான் மக்களுடைய பிரதிநிதி தான் என்ன செய்வாங்க, நம்மளுடைய பிரசிடண்டா இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு இன்று வரையிலும். ஓகேங்களா, அதுல ரெண்டு வகை இருக்குது, என்னது நேரடி மறைமுகம். என்ன சார் நேரடி மக்களாட்சி அப்படின்னா, சிம்பிளா சொல்ல பாருங்க, நேரடி மக்களாட்சி அப்படின்றது வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம இந்தியா எதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, நேரடி மக்களாட்சிக்கு யார் எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரி தான் நேரடி, பின்லாண்டு இந்த மாதிரி கண்ட்ரி தான் நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு, ஸ்வீடன் பின்லாண்டு. மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மறைமுக மக்களாட்சிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்தியா தான். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேங்களா, நேரடி மக்களாட்சி தான் மக்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு அதிகமா இருக்கும். நேரடி மக்களாட்சி முறையில் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை நேரடியாக பயன்படுத்த முடியும், டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதுதான் என்ன செய்வாங்க, மக்களே நினைச்சா லா கிரியேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பண்ண முடியுமா,
பண்ணுடைய யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இப்படி நினைக்கிறாங்க ஓகேங்களா. தமிழ்நாடு குஜராத் சரி ஜம்மு காஷ்மீர் இப்படியே சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர் ரெண்டா உடச்சிட்டாங்கல்ல, ஜம்மு காஷ்மீர் தனியா லடாக் தனியா உடச்சிட்டாங்க, எல்லா பீப்புளும் ஜம்மு காஷ்மீர் தனியா பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சட்டத்தை பீப்புளே கொண்டு வர முடியுமா? நம்ம இந்தியாவில முடியாது, ஆனா சுவிட்சர்லாந்து தான் முடியும், ஸ்வீடன் தான் முடியும். அதான் போட்டிருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சி முறையில் 4 சாதனை கொண்டு வருது ஓகேங்களா. நேரடியா மக்களாட்சி முறையில 4 விஷயம் ஒண்ணு வேணுது. ஒண்ணு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்து தொடக்க உரிமை இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு என்ன செய்யறான் அவங்களே என்ன செய்யறான்னா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம். அடுத்து பொது பிரச்சனை மீதான வாக்குரிமை பிளபிசைட் ஓகே. ரெஃபரண்டம் இனிஷியேட்டிவ் பிளபிசைட் சொல்லுவாங்க. இது என்ன விஷயம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு இந்த மாதிரி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களே டிமாண்ட் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சு முடிஞ்சு போனா 4 செய்தி நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்க முடியும், அவ்வளவுதான். வல்லு வல்லு கத்த முடியும், அவ்வளவுதான். ஆனா சுவிட்சர்லாந்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே நேரடியாக லா கிரியேட் பண்ணலாம், அதிகாரம் இருக்கு ஓகேங்களா. அவர்களே ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் பாருங்க, இந்த ஒரு விஷயம் நம்ம ஊர் எவ்வளவு நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ இந்த ஊரே எடுத்துக்கலாம வேலூர் ஓகேங்களா. வேலூர் தொகுதியுடைய உறுப்பினர் இருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் தேர்ந்தெடுத்துட்டோம் ஓகேங்களா. யாரோ ஒரு எக்ஸ் என்ற நபர் பாராளுமன்ற உறுப்பினராக ஆயிட்டார் ஓகேங்களா. 2020 இந்த வருஷம் 4 ஆயிட்டார் ஓகேங்களா. சரி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தோம், ஆனா 2025-2026 பெரிய அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கம் வரல, பெரிய அளவுக்கு நல்லது எதுவும் செய்யல. நாங்க என்ன முடிவு பண்றோம் வேலூர் மக்கள், நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினரை எங்களுக்கு இந்த உறுப்பினர் தேவையில்லை, நான் இந்த உறுப்பினர் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியாது. ஆனா சுவிட்சர்லாந்து ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல தாராளமா அவர்களுடைய உறுப்பினர்களை அவர்களே மக்களே நினைச்சா என்ன பண்ணலாம், தகுதி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா. அது மிகப்பெரிய பவர். யோசிச்சு பாருங்க, இந்தியா அப்படி இருந்தா ஓகேங்களா. ஏன் அப்ப இந்தியா இருக்கிற சூப்பர் விஷயம் தான் இந்தியா எடுக்கணும் அப்படின்னா, இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரிக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது ஓகேங்களா. நம்ம ஊர்ல வெறும் 40% ஓட்டு வாங்குற கட்சிகளும் ஓகேங்களா, குறைந்த வாக்குகளை அதாவது வாக்குகளை பிரித்து செல்வாக்கு வாங்கக்கூடிய கட்சிகளும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதனால நம்ம ஊர்ல இதெல்லாம் சாத்துப்படி ஆகாது, அது வேற மாதிரி இந்தியாவை கொண்டு போயிடும். நம்ம ஊருக்கு இதுதான் செட் ஆகும், மறைமுக மக்களாட்சி தான் செட் ஆகும் ஓகேங்களா. சுவிட்சர்லாந்துக்கு மக்கள் தொகை கம்மி, தமிழ்நாட்டில் விட ரொம்ப கம்மி, அதனால அவங்க ஊருக்கு மறைமுக மக்களாட்சி பாருங்க. மறைமுக மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உச்சகட்ட அதிகாரத்தை பெற்று அரசாங்க சட்டத்தை நிர்வகிப்பார்கள் அவ்வளோதான் ஓகேவா. எடுத்துக்காட்டு அமெரிக்கா இந்தியா சட்டம் போடுவதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான். வயது வந்து ஒரு வாக்குரிமை, நீங்கள் 18 வயசு ஆகிட்டு ஓட்டு போடலாம் அவ்வளோதான். ஓட்டு போட்டு 5 வருஷம் சும்மா தான் இருக்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது, வாயை தப்பிச்சுக்கும் முடிக்கணும். அடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தல், குறிப்பிட்ட கால இடங்கள் நமக்கு தெரியும் 5 வருஷம், இப்போ வேற 1 நேஷன் 1 எலெக்ஷனா ஓகே. அப்போது 5 வருஷம் எம்பி எலெக்ஷனு, 2-3 வருஷத்துல உள்ளாட்சி எலெக்ஷனு, 2 வருஷத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் வரும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன 1 நேஷன் 1 எலெக்ஷன் அது கொண்டு விட்டாங்க, 5 வருஷம் எல்லா எலெக்ஷனுமே ஓகே. அப்போ குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தல், இது மக்களாட்சி முறையில் ஒரு விஷயம். அடுத்து சட்ட விதிகள் ஓகே, ரூல்ஸ் போடுவாங்க. அடுத்து நீதித்துவ சுதந்திரம் ஓகேங்களா. இது என்னன்னா நம்மளுடைய நீதிமன்றம் இருக்கிற டெமோக்ரா நம்மளுடைய ஜுடிஷியரி அது இண்டிபெண்டன்ஸா செயல்படுது, இந்த எல்லா விஷயமும் இருக்குது. அடுத்து எந்த ஒரு அடிப்படையிலும் பாகுபாட்டின்மை அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்ப முகவுரையில குறிப்பிட்டுள்ள மக்களாட்சி அரசியல் மக்களாட்சியை குறிப்பதோடு சமூக பொருளாதார மக்களாட்சியை குறிக்கிற மக்களாட்சியினை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து பாக்கலாமா, அடுத்து பாருங்க குடியரசுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஓகேங்களா. டெமோக்ராட்டிக் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பேசிட்டோம். அடுத்து குடியரசுங்கிற வார்த்தை, குடியரசுனா பீப்புள் எலெக்ட் பண்ண லீடர் தான் இந்தியாவை ரூல் பண்ணணும் ஓகேவா. அதை கவனிச்சுக்கோங்க, பீப்புள் ஓகேவா, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் உறுப்பினர் தான் என்ன செய்யணும், இந்தியாவை ரூல் பண்ணணும். இந்தியாவை ஹெட்டாக அவங்க தான் இருக்கணும். சும்மா அப்பா மன்னராக இருந்தாரு நானும் மன்னராக இருக்கேன், அப்பா குடியரசுதலைவராக இருந்தாரு நானும் குடியரசு தலைவர், என் பையனும் குடியரசு தலைவர், அது இருந்தால் அது ஒரு குடியரசு நாடுக்கு தகுதியே இல்லை. இப்போ இங்கிலாந்து ஒரு குடியரசு நாடா? இல்லை. அங்க மன்னர் பரம்பரை ராணி எலிசபெத் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, இப்ப சார்லஸ் வந்துட்டாரு அவன் பையன் அவர்தா. அப்போ இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து பாருங்க, வாரிசு உரிமை இது இந்தியாவில கிடையாது. அரசியல் நின்று முதலமைச்சருடைய பையன் அப்படின்னு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி கேட்டு முதலமைச்சர் ஆகலாம், ஓட்டு போட்டாதான் அதுவும் ஆக முடியும். அதனால அது வேற, இது வாரிசு அரசியல் சொல்றோம், ஆனா வாரிசு உரிமையை இந்தியா பின்பற்றது கிடையாது ஓகேங்களா. பாருங்க, இந்திய முகவரில் குடியரசு என்ற வார்த்தை இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிக்கிறது, அவர் தான் ஜனாதிபதி ஓகேங்களா. அங்க மன்னர், இங்க ஜனாதிபதி. ஜனாதிபதி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறைமுக தேர்ந்தெடுப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உதாரணம் அமெரிக்கா ஓகேங்களா, அது அங்க அதிபர் ஓகேங்களா. குடியரசு 3 அர்த்தங்களை கொண்டுள்ளது, அரசியல் இறையாண்மை மக்களிடம் உள்ளது,
பிரிட்டனில் உள்ளது போன்ற தனிநபர் ஒருவரிடம் இறையாண்மை வழங்கப்படவில்லை. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரிட்டன் இங்கிலாந்து, இங்கிலாந்து இருக்கிற மாதிரி ராஜா கிட்டையோ ராணி கிட்டையோ கொடுக்கற, நம்ம ஊர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கிட்ட கொடுத்துருக்கோம். நமக்கே தெரியும் கான்ஸ்டிடியூஷன்ல ஜனாதிபதியை நீக்கிறதுக்கே உரிமை இருக்குது. ஓகே, அனைத்து அரசியல் செயல்களும் குடிமக்களுக்கு பாகுபாடு இன்றி தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பாகுபாடு இன்றி தரப்பட்டுள்ளது. அடுத்து நீதிமுறை, ஜஸ்டிஸ் எப்படி இருக்குது, சிறப்பு, இந்த சிறப்பு மிக்க நீதிமுறை 1917 ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதா? ஓகே, 1917 நடந்த ரஷ்ய புரட்சி. மூன்று தனித்துவ வடிவங்கள், சமூக, பொருளாதார, அரசியல். ஓகே, இந்த விஷயங்களே இருக்குது இந்த ஜஸ்டிஸ், அதாவது சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த மூணு வார்த்தைகளும் எல்லாத்தையும் அடக்கலாம். சோசியல் ஜஸ்டிஸ்னா எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கிறது. ஓகேவா, என்ன சமூக நீதி? ஒரு காலத்துல இந்த ரோட்ல நீ வந்து என்ன செய்யக்கூடாது, மேலாடை அணிந்து நீ செல்லக்கூடாது, இந்த தெருவுக்கு நீ வரவே கூடாது, இந்த தெருவுக்கு நீ செருப்பு அணிஞ்சு வரக்கூடாது சொன்னாங்கல்ல, அது சமூக நீதி கிடையாது. அதெல்லாம் இப்ப நம்ம நீக்கிட்டோம். சமூக நீதி, பொருளாதார நீதி, இந்த வேலையை நீ பார்க்க கூடாது, இந்த வேலையை இந்த ஜாதிக்காரன் தான் பார்க்கணும் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்? பொருளாதார நீதி கொடுத்துட்டு. அரசியல் நீதி, நீ தான் எலெக்ஷன்ல கலந்துக்கவே கூடாது, அதெல்லாம் இப்ப கிடையாது. ஓகே, அரசியலையும் நம்ம நீதி கொடுத்துட்டு, அவ்வளவுதான். ஓகே, சமூக நீதி, அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித சமூக வேறுபாடுகள் இன்றி நடத்துதல். பொருளாதார நீதி, செல்வம், வருமானம், சொத்துக்களில் ஏற்படும் சமமின்மையை நீக்குவது. அதுதான், அதாவது சொத்து ஒருத்தங்கிட்டே போய் சேரக்கூடாது. ஓகேங்களா, அது வந்து மிகப்பெரிய ஆபத்து. என்ன தடுத்தாலும் அப்படிதான் போய் சேர்ந்தது, அது ஒரு விஷயம். ஆனாலும் அதை தடுக்கணுங்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் மிக முக்கியமான வேலை. அப்போ அதிகமா சொத்து வச்சிருக்கவங்க கிட்ட வரியை போட்டு சொத்தே இல்லாதவங்க கிட்ட கொடுக்கணும். அதுதான் நீதி, நீதியும் கூட. ஓகே, அடுத்தது லிபர்டி, சுதந்திரம், சுதந்திரத்துவம். சுதந்திரத்துவம் என்பது தனிநபரின் செயல்களை செயற்படுத்தல், தடை செய்யப்படுதலை தடுத்து அதே சமயம் தனி மனித மேம்பாட்டிற்கு நல்ல வாய்ப்புகளை தருவதாகும். இந்திய அரசியலமைப்பு 6 வகையான தனி மனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. ஆமா, இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரீடம், ஓகேவா, ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வகை இருக்குது. ஓகே, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாமே பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பார்த்தோம், அது வந்து ஜஸ்டிஸ் வார்த்தை வந்து ரஷ்யன் ரிவல்யூஷன், ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. இது பிரெஞ்சு புரட்சி 1789 நடைபெற்றது, அதுல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்து சமத்துவம், நான் சொல்லிட்டேன், சமத்துவம்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஓகேவா, ஒருத்தருக்கு மட்டும் அதிகமான வாய்ப்புகள், ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அதுதான் சமத்துவம் சொல்றாங்க. சமத்துவம் எந்த வகுப்பாருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லை, அனைத்து தனி மனிதருக்கும் சனி மனிதருக்குமான சமமாக வாய்ப்புகள். சமத்துவம் 3 பரிணாமம், என்னதான், குடிமை, அரசியல், பொருளாதாரம், எல்லாத்திலையும் சமத்துவம் பார்க்கணும். நமக்கு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 4 சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரசின் டிபிஎஸ்பி, அரசின் நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுல உரிமைகள் விதி 39, ஆண் மற்றும் பெண்கள் வாழ்வாதாரத்திற்கான சமத்துவம், சம வேலை வாய்ப்பு, சம வேலைக்கு சம ஊதியம், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 17 தீண்டாமை ஒழிப்பு மற்றும் 18 பட்டம் வழங்குதலை நீக்குதல் போன்றவற்றின் மூலமாக அரசியலமைப்பு சமத்துவத்தை உறுதி செய்கிறது. ஓகேங்களா, தீண்டாமை ஒழிப்பு நிறைய அதிகம் இருக்குது, தீண்டாமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு சமத்துவம், ஓகேங்களா, பட்டங்களை ஒழித்தல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சமத்துவத்தை வந்து நம்ம என்ன செய்து ஒன்று பண்ணுது. அடுத்து சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சகோதரத்துவங்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஒற்றை குடியுரிமை மூலம் சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், அமெரிக்கா கேட்டீங்கன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் தான், போன கிளாஸ்லயே பேசணும். ஓகேங்களா, அதன் மூலமாக இந்தியா எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வு நம்ம தூண்டோம். ஓகேங்களா, அடுத்து யாரெல்லாம் இந்த பிரியாம்புல என்னவாக சொல்லி புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் கேள்வி கேட்பாங்க. ஓகே, முக்கியமானதை நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், சார் ஆலடி கிருஷ்ணன், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில ஒரு மெம்பர், போன கிளாஸ் சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொல்றாரு, எங்கள் எண்ணங்களையும் நீண்ட கால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். அடுத்து கே எம் முன்சி, வரைவு குழுவின் உறுப்பினர், முகவுரையானது இறையாண்மை மிக்க மகிழ்ச்சியின் ஜாத மக்களாட்சி ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க. கீவேர்டு மட்டும் நினைச்சுக்கோ, கே எம் முன்சி அப்படின்னு வந்தாலே ஜாதகம் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஹாரோஸ்கோப், ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பண்டிட் தாகூர் தாஸ் பார்க்வே. ஓகேங்களா, தாகூர் தாஸ் பார்க்வே, அவர் என்ன சொன்னாரு, முகவுரையானது அரசியலமைப்பின் முக்கியமான பகுதியாகவும் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னா சூல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆன்மாவா தேடுறது. இதை அரசியலமைப்பின் திருவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் நகை பெட்டி எனவும் அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் மதிப்பினை உணர்த்தும் ஒரு அளவுகோலாகவும் செயல்படுகிறது. ஓகேங்களா, இவ்வளவு விஷயமாக நம்மளுடைய தாகூர்தாஸ் பார்கவே வந்து அரசியலமைப்பு முகவுரையை சொல்றாரு. அடுத்து எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சுருக்கமான அற்புதமான வடிவத்தில் புத்தக பெரும்பகுதியின் பகுதியின் வாதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதயத்துல்லா, இந்தியாவுடைய முன்னாள் தலைமை நீதிபதி, அவர் சொல்றாரு அமெரிக்காவின் முகவுரையானது அது சுதந்திர பிரகடனம்ங்கிறது ஆகும், எனினும் நம்முடைய அப்பிரகடனத்தை விட மேலானது, நம்மளுடையது அதை விட மேலானது அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய இதை விட மேலானது. அடுத்து லாஸ்ட் இது ரொம்ப முக்கியமானது, என்ஏ பல்கி பல்கி வாலா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அரசியலமைப்புடைய ஐடி கார்டு அப்படிங்கிறார், அடையாள அட்டை அப்படிங்கிறார். ஓகேங்களா, எப்படி நம்மளை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்மளுடைய ஐடி கார்டு சொல்லுவோமோ அதே மாதிரி அரசியலமைப்பு பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்மளுடைய அடையாள அட்டை சொல்லுது. ஓகேங்களா, அடுத்து நம்ம கேசஸ் பார்க்கணும். இறுதியா நம்ம வந்து முகவுரை தொடர்பான வழக்குகளை பார்க்கணும். ஓகே, என்ன சார் வழக்கு, முகவுரை எதிர்த்து தாங்க வழக்கு போடுறாங்க அப்படின்னா, வழக்கு போட்டாங்க, என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி முகவுரைங்கிறது கான்ஸ்டியூஷனுக்காக கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி முகவுரை எழுதியிருக்காங்கல்ல, அப்போ அந்த முகவுரைங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதியா, அப்போ ஒரு பகுதினா அந்த முகவுரையிலிருந்து நம்ம ஏதாவது சட்டம் ஏற்றலாமா, அல்லது அந்த முகவுரையிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வழக்குகள் வந்தது. ஓகேங்களா, மூணு வழக்குகள், அதோடைய இயர் வந்து ரொம்ப முக்கியம், அதுதான் ப்ரீவியஸ் இயர் தான் க்வெஸ்சனாகவும் கேட்டுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஒன்று பாருங்க, பெருபாரி விசஸ் யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக போடப்பட்டது பெருபாரி அப்படின்னு சொல்லுவாங்க, பிஇஆர்ஐ பாரி. ஓகே, பெருபாரி. ஓகே, பெருபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருபாரி வழக்கில் 1960 போட்டாங்க, அது நிறைய கான்ட்ரவர்சியாக இருந்தது. ஓகே, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது கடைசியா, என்ன கொடுத்தது, அரசியலமைப்பு இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸுக்கும் இங்கே சொல்லக்கூடிய பிரியாம்பலருடைய வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. ஓகேங்களா, அதனால இப்போதைக்கு இந்த அரசியல முகவுரையை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை கவனிச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்லுது பெருபாரிகளின் கேஸ்ல அரசியலமைப்பை ஒரு பகுதியாக கருத முடியாது. ஓகே, இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருபாரிகளின் கேஸ் சொல்லிட்டு. அடுத்து திருப்பி ஒரு கேஸ், ரொம்ப பிரபலமான கேஸ், ப்ரீவியஸ் இயர்ல எக்கச்சக்கமான உறவு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஸ்டின், ஒரு மூணு எக்ஸாம் எடுத்துப்பாரு, மூணு எக்ஸாம்ல இந்த ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். மூணு எக்ஸாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் இந்த கொஸ்டின் வந்துடும், கேசவானந்த பாரதி கேஸ் எந்த வருஷம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ அந்த கேஸில் நிறைய விஷயம் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்தியாவுடைய அரசியல் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய அரசியல் அமைச்சருடைய மையக்கூறு, இது எல்லாத்தையுமே 1973 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதில் சொன்னது, இந்தியா கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பல் வந்து ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா, அது திருப்பியும் ஒரு கேஸ், எல்ஐசி இந்தியா கேஸ் அப்படிங்கிற கேஸ், அது 1975 உறுதிப்படுத்தியது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு இன்டகிரேட்டட் பார்ட், ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரை, ஒரு பகுதி மட்டும் கிடையாது, ஃபுல்லா சேர்ந்தது தான் முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி எல்ஐசி யூனியன் கேஸ் வந்து என்ன பண்ணிட்டு, சரிப்பா, எல்ஐசி யூனியன் கேஸ் என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக முகவுரையை இந்திய அரசியலமைப்பில் ஒரு பகுதி என்கிறது ஃபுல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா, இது ஒரு மிகப்பெரிய வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் முகவுரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து நம்ம சட்டம் இயற்றுவது கூடாது. ஓகேங்களா, முகவுரையில் இருக்கக்கூடிய வார்த்தையை வைத்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையுறுத்தவும் கூடாது. ஓகேங்களா, அதுதான் சொல்லுவாங்க, இட் இஸ் நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் நார் ஸ்டாப்பிங் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை கொண்டு வரவும் முடியாது, ஒரு விஷயத்தை தடுக்கவும் முடியாது இந்த பிரியாம்பல வச்சு. அதாவது பிரியாம்பல மையமாக வச்சு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இன்றைக்கு நேரம் கடைசியாக கொடுக்கப்பட்ட வழக்கு அடிப்படையில் பிரியாம்பல் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி இந்தியா கேஸில் முடிச்சிருக்காங்க. நீ பண்ணக்கூடியது முக்கியமான விஷயம் ஞாபகிக்கக்கூடியது இந்த மூணு கேசஸோடைய இயர் ஞாபகம், 1960, 1973, 1995. ஓகேங்களா, முக்கியமான ஒரு இடங்கள். ஓகே, இதான் பிரியாம்பல் முடிஞ்சதா, ரைட், பிரியாம்பல் டாபிக் தெளிவாக முடிஞ்சது. அப்புறம் நான் கடைசியாக போகும்போது டாபிக் முடியும் போது கேள்விகள் கேட்டு இந்த பகுதியை வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ 5 கேள்வி நான் கேட்டுறேன், அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ரைட், பிரியாம்பலுடைய பிரியாம்பல் தொடர்பான ஒரு சட்ட திருத்தம். ஓகேங்களா, ஒரே ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கப்பா சொல்லிட்டு ஆல்ரெடி கிளாஸ் சொன்னேன், பிரியாம்பல் ஒரு தடவை தான் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது, அது என்ன சட்ட திருத்தம், எந்த வருஷம், ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின், அதை ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து பிரியாம்பல் ஒரு 5 வார்த்தை சொன்னேன், அந்த 5 வார்த்தையுடைய வரிசை
தமிழோ தமிழோ அப்படினா இங்கிலீஷ்லயோ அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அஞ்சு வார்த்தையோட வரிசை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பிரியாம்பிள் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஃபெட்டாலிட்டி, இந்த வார்த்தைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? ஓகேங்களா, அது ஒண்ணு. லாஸ்டா, பிரியாம்பிள் கான்செப்ட வேற எந்த நாடு கான்ஸ்டியூஷன் முதன் முதலாக கொண்டு வந்தது அப்படின்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுதான் அடுத்து நம்ம அடுத்தடுத்த பாலிட்டி வீடியோ தான் கான்செப்டுக்குள்ள நம்ம போகலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.